ஹாயா, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குக்கர் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் ரவை, இந்த ஒரு டம்ளர் ரவைக்கு இதே டம்ளர்ல 2 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணியும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை எடுத்துக்கோங்க. முந்திரி பழம், முந்திரி, ஏலக்காய், இதுக்கு ஆயில், எந்த டம்ளர்ல நீங்க ரவை எடுக்கிறீங்களோ அதுல 1/2 டம்ளர் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கலர் பவுடர், இது நெய். நெய் ஏன் இவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ரவைக்கு கூட சேர்ந்து வறுக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க குக்கர் கேசரிக்கு தேவையான பொருள். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டம்ளர் ரவையை இந்த குக்கர்லேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை வறுக்கக்குள்ள கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் போட்டு கேசரி ரவை வறுத்தோம்னாக்கா கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நெய் போட்டு வறுக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது குக்கர் வச்சுட்டு இந்த எடுத்து வச்சுருக்க மீதி நெய் போட்டுக்கலாம். நான் ஆயில் ஊற்றுறேன். இதுக்கு பதிலாக நெய் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா நெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றாமல் இருந்துக்கலாம். இப்போ இந்த நெய் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய், முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கல பால், அதை ஆட் பண்ணிக்கலாம். ரவைக்கு நான் 1/2 டம்ளர் சுகர் சேர்த்துறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சாலும் ஆயில், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வரக்குள்ள நம்ம ரவையை போட்டு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். நான் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையான பொருள் எடுத்து வைக்கிறப்போ சுகர் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். கொட்டிட்டு கலரிட்டே இருங்க.
குங்குமத்தை கொட்டிடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். இங்கே கேஸ் ரிலீஸ் ஆகும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரக்குள்ள குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும், கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா பார்க்கலாம் நம்ம கேசரி எப்படி இருக்கு. இப்போ கேஸ் எல்லாமே போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கேசரி. பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ண உடனே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம போட்ட ஆயிலு அது எல்லாமே மேலே வந்து இப்படி தான் இருக்கும் குக்கருக்கு இந்த பண்ணக்குள்ள. பாருங்கள் நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேசரியும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிஸ் கிச்சன் அண்ட் நியூஸ் ஃபுல் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.